கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பொது காலத்தினுடைய 26வது வாரம் திங்கட்கிழமை, இந்த நாள் நமக்கு என்ன செய்தியை தரப்போகிறது? சாதாரணமாக பல மக்களை சந்தித்திருக்கிறேன், நீங்களும் பல பேரை பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். எல்லாருடைய மனதிலும் வந்து போகிற ஒரு கேள்வி, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா? நான் என்ன துரோகம் பண்ணேன் அந்த கடவுளுக்கு? நல்லா தான் கோயிலுக்கு போகிறேன், நல்லா வேண்டுறேன், பக்தியாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன், துன்பத்துக்கு மேலே துன்பத்தை அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே, இதெல்லாம் கடவுளுடைய இயல்பா? இப்படியெல்லாம் கொடுக்கணுமா கடவுளுக்கு? கஷ்டத்தை தர்றது தான் கடவுளுக்கு பிடிக்குமா? அப்படின்ற கேள்விகள் பலரிடத்திலே வந்து போகிறது. பலரிடத்திலே பேசுகிற பொழுது பலர் கேட்கிற கேள்வியாக அமைந்திருக்கிறது. உண்மையாலுமே கடவுள் துன்பத்தை தர்றாரா அப்படின்ற கேள்வி உண்மையிலேயே நம்முடைய மனங்களிலே படுகிறது. இன்றைய முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 1:6-22 முடிய உள்ள திருவசனங்கள். துன்பம் எதனால் வருது, இது கடவுளுடைய திட்டமா, அதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு தகுந்த பதிலை தருவது போல இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. சாத்தான் அப்படியே சுற்றி யோபு கடவுள்கிட்ட வரான். கடவுள் கேட்குறாரு, எங்கப்பா அப்படி போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாத்தான் சொல்லுது, ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. கடவுள் கேட்குறாரு, யோபை பார்த்தியா? எனக்கு பிடிச்ச ஒருத்தன் இருக்கிறானே, நீதிமானவன், அவனை உனக்கு தெரியுமா? அவன் நீ ஒன்றுமே செய்ய முடியாது, அவன்தான் சிறந்தவன், நீதிமான் என்று சொல்லுகிறான். உடனே இந்த சாத்தான் சொல்லுது, நீங்கள் வேற கடவுளே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறீங்க, அவனால் எல்லா வகையிலும் வாழ முடிகிறது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, வசதி இருக்கிறாங்க, வாழ முடியுது, எடுத்து பாருங்களேன் அவன் என்ன செய்கிறான் பார்ப்போம் அப்படின்னு கடவுளையே குழப்புகிறான் சாத்தான். கடவுள் சொல்லுகிறார், ஓகே நீ போ, எதை வேணாலும் செய்யி, ஆனால் அவன் உயிரை மட்டும் நீ எடுக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது என்று சொல்லி அனுமதி அளித்து அனுப்புகிறார். துன்பங்கள் கடவுளுடைய திட்டமும் கூட. சாத்தான் போய் வேலையை ஆரம்பிக்கிறப்பயே பல செய்திகள் வருகிறது. திடீர்னு ஒருத்தர் ஒடியாடுறான், தலைவரே ஆடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இறைவனுடைய கடவுளுடைய நெருப்பு வந்து அழித்து விட்டது, நான் தான் தப்பித்தேன், ஓடி வந்தேன் என்கிறான். இன்னொருத்தன் ஒடியாடுறான், தலைவரே ஒட்டகங்களெல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தது, திடீரென்று எதிரிகள் வந்தார்கள், ஒட்டகங்களையும் ஊழியர்களையும் அழித்து விட்டார்கள், நான் தான் தப்பி வந்தேன் என்கிறான். இன்னொருத்தன் இன்னொரு பக்கம் வர்றான், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். அப்போ உன்னுடைய நிலைமையை நினச்சி பாருங்க, ஆடு மாடு நிலம் புலம் மக்கள் பிள்ளைகள் எல்லாரும் போயிட்டாங்க. அப்பொழுது யோபு செய்கிற செயலை பாருங்கள், தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுகிறார். முதல் வாசகத்தினுடைய கடைசி வரி சொல்கிறது, அவர் கடவுளை குறைபட்டு கொள்ளவும் இல்லை, கோபம் கொள்ளவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துன்பங்களும் கூட கடவுளுடைய திட்டம்தான், ஆனால் கடவுள் நம்மை கைவிடுவது இல்லை. சாத்தானுக்கு அவர் சொன்ன கட்டளை, எதை வேண்டுமானாலும் செய்யலாம் விசுவாசத்தை புடமிடுவதற்காக, ஆனால் உயிரை மட்டும் நீ கை வைக்க கூடாது, அது கடவுளுடைய திட்டம், யாராலும் நம்மை கை வைக்க முடியாது. நம்முடைய பாவமா அல்லது நம்முடைய துன்பமா அல்லது நம்முடைய வழி வழியாக வருகிற பாரம்பரியமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விசுவாசத்தை புடமிடுகிற ஒன்று தான் நம்முடைய துன்பங்கள். விவிலியத்தில் கூட பார்க்கலாம், ஒருவன் கைசூம்பியவனாக இருக்கிறான், பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவை சோதிக்கும் நோக்கோடு அவனிடத்தில் அழைத்து வருகிறார்கள் அவரிடத்தில். அப்போ இது யாரோட பாவம், இவரோட பாவமா, மூதாதருடைய பாவமா, ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். இயேசு சொல்கிறார், இது யாருடைய பாவம் அல்ல, கடவுளை பெருமைப்படுத்துவதற்காக, இவன் மூலியமாக கடவுள் மாட்சிப்படுத்தப்படுவதற்காக என்று சொல்கிறார். ஆக துன்பங்கள் கடவுளுடைய திட்டம், ஆனால் அது நம்முடைய விசுவாசத்தை புடமிடுவதற்காகத்தான். ஒருபோதும் கடவுள் நம்மை கைவிடுவது இல்லை என்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி எந்த அளவிற்கு நம்மை நாம் துணிச்சல் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பவுலடிகளார் 12:2 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், உலக போக்கின்படி வாழாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. உலகத்தின்படி வாழ்ந்துவிடக்கூடாது, நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். மீண்டும் சொல்லுகிறார், அப்பொழுது
கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ துன்பப்படுகிற பொழுது, போராட்டங்களை சந்திக்கிற பொழுது, தோல்விகளையே அனுபவிக்கிற பொழுது புரியாது. ஒன்றும் ஒரு மங்களாக கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான் நமக்கு தெரியும். என்னடா கடவுள் மாற்றி மாற்றி அடிக்கிறாரே அப்படின்றதா நமக்கு தெரியும். ஆனால் நாம் தேர்ந்து கடவுளுடைய திருவுளம் எது என தேர்ந்து தெளிகிற பொழுது பவுலடிகளார் சொல்கிறார், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இனிமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கஷ்டங்கள் வாழ்வினுடைய ஒரு பக்கம், நாணயத்தின் இரு பக்கம் போல கஷ்டமும் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில். கடவுளை நொந்துவிடக்கூடாது. யோபுவை போல எக்காரணத்தை முன்னிட்டும் கடவுள் மீது சினம் கொள்ளக்கூடாது, குறைபட்டு விடக்கூடாது. மாறாக உறுதியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அதே கடவுள் துன்பத்தையும் அனுமதிக்கிறார், என்னால் வாழ முடியும் என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய ஆசை நமக்கு நிறைவாக கிடைக்கும். பவுலடிகளார் சொல்வது போல, இது நல்லது, இது உகந்தது, எது நிறைவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய மனநிலையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம், வாழ்வோம். துன்பங்களின் மத்தியிலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. யோபுனுடைய உயிரை சாத்தான் கை வைக்கக்கூடாது என்று கடவுள் கட்டளையிட்டது போல நம்மையும் எவனும் தொட முடியாது. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கடவுள் கைவிட்டு விட மாட்டார் என்ற துணிவோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். புனித அந்தோணியாரும் இறைவனிடத்திலிருந்து அதற்கான நல்ல ஆசிரை பெற்றுத் தருவார். வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.